பகுதியில் ஆதிமலையோட முதல் குன்றுக்குள் நுழைந்த 5 பேரை மறைந்து நின்று தாக்கணும் அப்படின்னு தேக்கன் திட்டம் போட்டார். அதே மாதிரி ஒரு பாறைக்கு பின்னாடி மறைஞ்சும் நின்னார். ஆனால் அந்த 5 பேரில் ஒருத்தன் தன்னோட ஒரே கையை பயன்படுத்தி தேக்கனை கீழே தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த 5 பேரும் அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் தேக்கன் என்ன சொன்னாருன்னா, நான் தான் அவனை வீழ்த்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன் தேக்கன் அப்படி சொன்னார், அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதை பற்றி எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மூச்சு வாங்கியபடி தேக்கன் சொன்னான், அப்பேற்பட்டவனை வீழ்த்தி விட்டேன். கீதானியும் அளவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தேக்கன் என்ன சொல்கிறான் என புரியவில்லை. தேக்கன் மீண்டும் சொன்னான், அவனது ஓட்டத்தின் வேகத்தை நான் தவறாக கணித்து விட்டேன். நான் நினைத்ததை விட இருமடங்கு வேகம் கொண்டிருந்தான். ஆனாலும் தப்பி செல்ல விடாமல் பாய்ந்து அடித்தேன். துல்லியமாக அவனது பின்கழுத்து நரம்பை அடித்து விட்டேன். அது அருந்து விட்டதை எனது உள்ளங்கை நன்கு உணர்ந்தது. இனி அதிக தொலைவு அவனால் ஓட முடியாது. குறுகிய தொலைவிற்குள் விழுந்து விடுவான். மாணவர்கள் வியந்து பார்த்தனர். மீதமுள்ள நால்வரை வீழ்த்தியாக வேண்டும் என்று சொல்லியபடி எழுந்து கவனமாக பாறையின் மீது ஏறினான் தேக்கன். குன்றின் சரிவு அடர்காடுகளை கொண்டது. அதற்குள் அவர்கள் நுழைந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. தேக்கன் பாறையை விட்டு கீழே இறங்கினான். நீங்கள் வந்த வழியே திரும்பி போங்கள். முடிநாகன் மற்றவர்களை அழைத்து கொண்டு எதிரே வந்து கொண்டிருப்பான். கவனமாக இங்கே அழைத்து வாருங்கள். வேகமாக ஓடுங்கள் என்றான் தேக்கன். கீதானியும் அளவனும் மீண்டும் ஓடத் தொடங்கினர். முன்பிருந்த அதே வேகம் உடலில் இருந்தது. மனம் சற்றே குழம்பி இருந்தது. தேக்கனையே தூக்கியடிக்கும் வலு கொண்டவர்களா அவர்கள் என்று அளவன் சிந்தித்து கொண்டிருக்கையில், அவ்வளவு பெரிய மனிதனை தேக்கன் எப்படி துல்லியமாக அடித்து நரம்பை அறுத்தார் என வியந்தபடியே ஓடினான் கீதானி. அவர்கள் சிற்றோடையை தாண்டும் பொழுது தேக்கன் கத்தும் ஓசையை கேட்டு நின்றனர். அவரது இடக்கை இறங்கிவிட்டது. நம்மிடம் அதனை காட்டிக்கொள்ளாமல் சரிபடுத்துவதற்காகத்தான் இருவரையும் அனுப்பி வைத்துவிட்டு அவரே தூக்கி வைத்து அதனை சரிபடுத்துகிறார் என்பதை இருவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. சிற்றோடையை கடந்ததும் மாணவர்கள் எதிர்பட்டனர். பிடித்து விட்டீர்களா அவர்களை? எங்கே வைத்திருக்கிறீர்கள்? எல்லோரையும் கொன்று விட்டீர்களா? யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்னும் வினாக்கள் எல்லோரின் மனதிலும் மேலெழுந்தபடி இருந்தன. ஆனால் கசப்புக்கு அஞ்சு யாரும் வாய்த்திருக்கவில்லை. வினாக்கள் எதற்கும் சொல்ல விடையின்றி இருந்த கீதானிக்கும் அளவனுக்கும் கசப்பே கை கொடுத்தது. அவர்களை அழைத்து கொண்டு விரைவாக மச்சக்கடவுக்கு வந்து சேர்ந்தனர். இடக்கையின் தோள்பட்டையை உடங்கொடி கொண்டு இடைவிடாது சுற்றி இறுக கட்டியிருந்தான் தேக்கன். உள்ளுக்குள் பச்சிலையை வைத்து தோள்பட்டைக்கு கவசம் அணிவிக்கப்பட்டது போல் கட்டியிருந்தான். என்ன ஆனாலும் உடனடியாக அதனை சரி செய்வதற்கான ஆற்றல் தேக்கனுக்கு உண்டு. முடிநாகனும் மற்றவர்களும் வந்தவுடன் வீழ்ந்து கிடப்பவர்கள் எங்கே என்று தேடினர். யாரும் அங்கு இல்லை. மாறாக ஆசானுக்குத்தான் இடது தோளில் கட்டு போடப்பட்டிருந்தது. என்ன நடந்ததென்று தெரியாமல் விழித்தனர். அவர்களின் வரவை எதிர்பார்த்து ஆயத்தமாக இருந்தான் தேக்கன். வந்ததும் சொன்னான், கீதானி, அளவன், மடுவன், அவுதி, வண்டன், பிட்டன் ஆகிய 6 பேரும் என்னுடன் வாருங்கள். மீதி 4 பேரும் முடிநாகனோடு சேர்ந்து எவ்வியூருக்கு புறப்படுங்கள். நம் எதிரிகள் தென்கிழக்கு திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதிமலையின் மிக கடினமான அடர்காடு நிறைந்த பகுதிக்குள் அவர்கள் நுழைந்து விட்டனர். எளிதில் அவர்களால் வெளிவர முடியாது. நாம் இடப்புறமாக நடந்தால் வெகு விரைவாக மேலே இருக்கும் எலிவால் முகட்டிற்கு போய்விடலாம். அங்கே அவர்கள் வரும்பொழுது அவர்களை அழித்தொழிப்போம். நீங்கள் எவ்வியூர் சென்று பாரியிடம் கூறி உடனடியாக ஆதிமலையின் எலிவால் முகட்டிற்கு அழைத்து வாருங்கள். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக செல்லுங்கள் என்றான் தேக்கன். தேக்கன் வேகம் உச்சரிக்கும் சொல் முழுவதும் ஏறியிருந்தது. தன்னால் மட்டும் முடியாது என்று உணர்ந்த கணத்தின் அதிர்ச்சியை வெளிக்காட்டாமல் அதே நேரத்தில் மாணவர்களை நம்பிக்கையோடு இயக்க சொற்களை மனம் தேடியது. உள்ளுக்குள் ஊறி பெருகும் வெறி கன நேரத்தையும் வீணாக்க விடவில்லை. எந்த வழியில் போவீர்கள் என்றான் தேக்கன். வந்த வழியில். இல்லை, மிகவும் நேரமாகிவிடும். சிற்றோடையின் இடப்புறமாகவே சென்றால் சிறிது தொலைவில் அருவி வரும். அவ்விடத்தில் சிற்றோடையை கடந்து மேலே ஏறுங்கள். நேராக சென்றால் எவ்வியூர் போய்விடலாம் என்றான் தேக்கன். மாணவர்கள் சரியென்று தலையாட்டி சொன்னார்கள். அந்த வழி பற்றிய ஐயங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டன. ஆனாலும் கசப்பை மீறி பேச யாரும் தயாராக இல்லை. முடிநாகனின் மனதுக்குள் தினவு ஏறியது. தன்னிடம் கொடுக்கப்பட்ட இப்பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். ஆபத்து வரும்பொழுது அதனை எதிர்கொள்ளும் இடத்தில் ஒருவன் இருப்பதுதான் வீரம் அவனுக்கு வழங்கும் வாய்ப்பு. அதனை வெற்றியாக முடிக்கவே ஒவ்வொருவனும் ஆசைப்படுகிறான். வலிமையான ஆயுதங்களை முடிநாகன் குழுவிற்கு வழங்கிய தேக்கன் ஓடுங்கள் என்று கத்தினான்.
பாறை புடவுக்குள் இருந்த பறவை ஒன்று படபடத்தது. முடிநாகனும் மற்றவர்களும் அடுத்த அடி எடுத்து வைக்கும் முன்பு தேக்கன் சொன்னான், ஈன்ற புலி உங்களை விரட்டுகிறது. இருளை கிழித்து நகரும் கால்களின் வேகம் மட்டுமே உங்களை காப்பாற்றும் என்ற எண்ணத்தோடு ஓடுங்கள். தேக்கன் சொல்லி முடிக்கும் முன்பு பாறையின் கீழ்ப்புறம் நோக்கி பாய்ந்தனர் ஐவரும். பின்னிரவு கடந்தது. எவ்வியூருக்குள் நுழைய இன்னும் எவ்வளவு நேரமாகுமோ தெரியவில்லை. இரவும் புதிது அல்ல, காடும் புதிதல்ல. ஆனால் இரவில் காட்டுக்குள் பெரியவர்களின் துணையின்றி பயணித்தல் புதிது. காட்டில் கண்களை கட்டி விளையாடும் பேராபத்து நிலத்தில் இருக்கிறது. அந்த நிலத்தின் வாகும் வடிவும் தெரியாமல் நடப்பது மீள முடியாத ஆபத்தை அடுத்த அடியில் நமக்கு தந்து முடிக்கும். முடிநாகன் அச்சமின்றி வழிநடத்தி சென்றான். குறுங்கட்டிக்கு இந்த பகுதி காட்டை பற்றி நன்கு தெரியும். அவன் பெரிய கிழவியோடு சேர்ந்து 2 மாதங்களுக்கு முன்பு இந்த காடு முழுவதும் அழிந்து திரிந்தான். எவ்வியூரில் இரவுகளில் ஏற்றப்படும் கொம்பன் விளக்குக்கு ஒவ்வொரு பருவகாலத்துக்கும் ஏற்ப நாகக்கழிவும் நச்சுப்பிசினும் மாற்றி பூசப்படும். மழைக்காலத்தில் விளக்குகளை நோக்கி எண்ணிலடங்காத பூச்சி இனங்கள் வந்து குவியும். அவற்றை விரட்ட புதிய சேர்மானத்தோடு கொம்பன் விளக்கை உருவாக்க வேண்டும். அதற்கு மிக அதிகளவு தேவைப்படுவது செவ்விரியனின் கழிவும் மலை நாகத்தின் கழிவும் தான். அவற்றை காடுகளுக்குள் சேகரிக்கும் வேலையை முது பெண்கள் செய்கின்றனர். குறுங்கட்டி தன் கிழவியோடு இந்த காடு முழுவதும் அலைந்தான். பாறை இடுக்குகளிலும் மரத்தின் ஓரங்களிலும் மக்கிய செத்தைகளுக்குள்ளும் அவற்றை தேடினர். மண்புழு அளவு கணம் கொண்ட காய்ந்த குச்சியை போன்று கிடக்கும் செவ்விரியனின் கழிவை எடுத்து இந்த மரப்பிசினை கலந்து கொம்பன் விளக்கின் மேல் மெழுக வேண்டும். அந்த சேர்மானத்தில் விளக்கின் சுடர்பட்டு கருகி மேலே எழும்பும் புகையும் வாசனையும் காட்டின் எந்த பூச்சியையும் நெருங்க விடாது. இந்த மழைக்காலம் தொடங்கும் முன்பிருந்தே கிழவியோடு சேர்ந்து இந்த மலையெங்கும் அலைந்து திரிந்தான் குறுங்கட்டி. எனவே இந்த காடு மிக நன்றாக வசப்பட்டிருந்தது. சிற்றாற்றை கடந்து மேலே ஏறியவுடன் முடிநாகனை முந்திக் கொண்டு பாய்ந்தன குறுங்கட்டியின் கால்கள். சிறு இடரும் இல்லாமல் மிக தெளிவாக வளைந்து நெளிந்து பாறைகளை கடந்து பாய்ந்து கொண்டிருந்தான் அவன். இளமனும் உளியனும் ஆயுதங்களை கவனமாக ஏந்தி பிடித்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தனர். தங்களுக்குள் ஒரு சொல் கூட பேசிக்கொள்ளாத போதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றில் கவனம் செலுத்தினர். எல்லோரையும் ஓடவிட்டு கடைசியாக வந்து கொண்டிருந்தான் முடிநாகன். அவனின் கண்கள் விலங்குகள் ஏதேனும் தெரிகின்றனவா என துளாவின. பின்னிரவின் சரிபாதி நேரத்தில் அவர்கள் எவ்வியூருக்குள் நுழைந்தனர். பாரியை எழுப்பிய வீரர்கள் மாணவர்கள் அவசரமாக பார்க்க வந்துள்ளனர் என சொன்னார்கள். பாரிக்கு காரணம் புரியவில்லை. ஆனாலும் அவர்களிடம் விளக்கம் கேட்பதை தவிர்த்தபடி எழுந்து வெளிவாசலுக்கு வந்தான். மாணவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் மூச்சிறைத்தபடி கைகால்களை நீட்டி கிடந்தனர். பாரி வந்ததும் சட்டென எழுந்திருக்க நினைத்தனர். ஆனால் முடியவில்லை. ஐவரையும் பார்த்தான் பாரி. முடிநாகன் மெல்ல எழுந்தான். பேசப்போகும் வார்த்தை தொண்டை குழிக்குள் எவ்வளவு கசப்பை கொட்டப்போகிறதோ என்ற அச்சம் மேலெழுந்தது. பாரியை எழுப்பும்படி வீரர்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் முன்பே இருமுறை வயிற்றை குமட்டி வாந்தி எடுத்து விட்டான். உதவி செய்ய வந்த இளமனால் ஒற்றை சொல்லுக்கு மேல் பேச முடியவில்லை. ஓடி வந்த களைப்பும் தாகமும் தொடர்ந்தன. எச்சில் ஊறுவதால் கசப்பு நிற்காமல் சுரந்து கொண்டிருந்தது. அவற்றையும் மீறி சிறு சொல் பேசினாலே உமட்டலால் குடல் வெளிவருவதைப் போல அடிவயிறு பிரட்டி கொண்டு வருவதை மாணவர்களால் தாங்க முடியவில்லை. ஏதோ சொல்ல வருகிறார்கள், என்னவென்று புரியவில்லை என்றுதான் வீரர்கள் பாரியிடம் சொன்னார்கள். முடிநாகன் எழுந்து நின்று மீண்டும் கசப்பை விழுங்க முடிவு செய்தபடி சொன்னான், தேக்கன் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று. முடிநாகனின் முகத்தை உற்று பார்த்தான் பாரி. ஊறி பெருகும் கசப்பு அவனின் நாக்கை பிடுங்கிக் கொண்டிருந்ததை அந்த முகம் வெளிப்படுத்தியது. தேக்கன் ஏன் என்னை அழைத்து வர சொல்ல வேண்டும்? இரவோடு இரவாக இவர்களை மட்டும் ஏன் அனுப்பியுள்ளான் என சிந்தித்தபடியே ஒவ்வொருவரையும் பார்த்தான். கைகால்கள் எல்லாம் இழுபட்டு ஆங்காங்கே குருதி கசிந்தபடி கிடந்தனர். வழக்கமாக காடு அறிய உள்ளே அழைத்து சென்றுதான் பயிற்சி கொடுப்பான் தேக்கன். இந்த முறை உள்ளே அழைத்து செல்லவே பயிற்சி தேவை என முடிவு செய்துவிட்டான் போலும் என தோன்றியது பாரிக்கு. கேள்வி கேட்டு இவர்களை மேலும் கசப்பை விழுங்க விட வேண்டாம் என்று முடிவு செய்த பாரி, ஓய்விடுங்கள், காலையில் போவோம் என்று சொல்லிவிட்டு மாளிகை நோக்கி திரும்பினான். திரும்பி அவனின் கையை சற்றும் எதிர்பாராமல் இறுகப்பற்றினான் முடிநாகன். உடனிருந்த வீரர்களுக்கு என்னவென புரியவில்லை. முடிநாகனின் கழுத்து நரம்பெல்லாம் விடைத்து கண்கள் பிதுங்கின. அவனின் தோள் பட்டைகள் இரத்த விழாறாக இருந்தன. அவனின் முகம் சொல்ல வருவது என்னவென புரியவில்லை. ஆனால் மாணவர்கள் மன்றாடுகிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது. தேக்கன் முதல் நாளிலேயே பயிற்சியை இவ்வளவு கடுமையாக ஏன் தொடங்கினான் என சிந்தித்தபடியே, சரி புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் பாரி.
மாணவர்கள் சற்றே நிம்மதி அடைந்தனர். சிறிது நேரத்தில் வெளியேறி வந்தான் பாரி. குளிர் நடுக்கம் குறைவாகத்தான் இருந்தது. தேக்கன் எங்கே வர சொன்னார் என கேட்டான் பாரி. ஆதிமலையின் எலிவாள் முகட்டுக்கு என பதில் சொன்னான் உளியன். எப்படி இவ்வளவு துணிவு அவனுக்கு வந்தது என எல்லோரும் நினைத்து கொண்டிருக்க, கைகளால் தொண்டை குழியை பீய்த்து எடுப்பதைப் போல நெறித்தான். பாரிக்கு வியப்பு அதிகமானது. பயிற்சியின் முதல் நாளே இரவு முழுவதும் ஓடவிட்டு மறுபடியும் அவ்வளவு தொலைவு ஏன் வர சொல்ல வேண்டும்? பாரி குழம்பியபடியே நின்று கொண்டிருந்தான். பொழுதாகிக் கொண்டிருந்தது. மாணவர்களின் பதற்றம் அதிகமானது. இவ்வளவு நேரமும் பேசுவதை பற்றி நினைக்கவே முடியாமல் இருந்த ஆயன் சூழலை புரிந்து கொண்டு சொன்னான், எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சின்ன புன்முறுவலோடு அவனை பார்த்தான் பாரி. தேக்கன் சொன்ன கதையை உண்மை என நம்பியே இவர்கள் இவ்வளவு தொலைவு வந்துள்ளனர். தேக்கனின் பயிற்சி உடலுக்கும் அறிவுக்கும் சம அளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கும். இவர்கள் ஒன்றில் வெற்றி பெற இன்னொன்றில் தோற்று கொண்டிருக்கிறார்கள். குதிரை பாதைகள் எல்லாம் எல்லைப்புற மலைகளுக்குத்தான் இருக்கின்றன. எலிவாள் முகட்டுக்கெல்லாம் மனிதர்கள் நடந்து போவதே கடினம். முதல் நாளே இந்த கடின பயிற்சியை ஏன் கொடுத்தான் தேக்கன்? அதுவும் 5 பேருக்கு மட்டும். இவர்களை மட்டும் சோதித்து பார்க்க சிறப்பு காரணம் என்னவாக இருக்கும் என எண்ணிய கணத்தில் மறு சிந்தனை வந்தது பாரிக்கு. மற்றொருவரும் எந்த திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ? தேக்கனின் நோக்கம் எதுவாகவும் இருக்கட்டும், மாணவர்களை மீண்டும் தேக்கனிடம் கொண்டு சேர்க்கும் வரை நாம் தான் அவர்களுக்கு ஆசானாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் முடிவு செய்துவிட்டு மாளிகை விட்டு வெளியேறி வந்தான் பாரி. உடன் வீரர்களும் வந்தனர். இவர்களே இருளப்பி கிடக்கும் இந்த காட்டுக்குள் தனியாக வந்துள்ளனர். நான் படையோடு போனால் நன்றாகவாயிருக்கும் என்றான் பாரி. வீரர்கள் நின்று கொண்டனர். பின்னால் வந்து கொண்டிருந்த மாணவர்கள் இந்த உரையாடலை அறியவில்லை. எவ்வியூரின் எல்லை தாண்டி காட்டுக்குள் இறங்கும் போது மீண்டும் மாணவர்கள் வேகமெடுத்தனர். பாரி அவர்களின் செயல்களை உன்னிப்பாக கவனித்தபடி வந்தான். தேக்கன் நடத்தும் இந்த சோதனை ஓட்டம் மாணவர்களுக்கானதாக மட்டும் தெரியவில்லை. சேரர்கள் எந்நேரமும் போர் தொடுக்கும் வாய்ப்புள்ள இந்த வேளையில் எனக்கு வரும் செய்திகளை விழிப்போடு கேட்டு நான் எப்படி முடிவெடுக்கிறேன் என என்னையும் சோதிக்கிறாரா? வீரகுடி ஆசானின் மனதில் என்னதான் இருக்கிறது என பாரி குழம்பினான். பகுதி 11 இதோட முடியுது. பல குழப்பங்கள் இருந்தாலும் பாரி மாணவர்களை கூட்டிக் கொண்டு எலிவாள் முகட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.